Jesus Live, God TV, France. கத்தரும் ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜீசஸ் லைவ் கோடிவி பிரான்ஸ் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றது. இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒரு நேர்காணலில் ஊடாக சந்திக்க தேவன் செய்த சலாக்கியத்துக்காக நன்றி கூறுகிறோம். இன்று எங்களோடு இந்த ஜீசஸ் லைவ் கோடிவி தொலைக்காட்சி ஊடாக வேத ஆராய்ச்சியாளரும் வேதங்களை அறிந்து நன்றாக இந்த ஜனங்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய டாக்டர் எம்எஸ் வசந்தகுமார் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை இந்த டிவி ஊடாக சந்திப்பதில் தேவன் செய்த அந்த நேரத்திற்காய் நன்றி கூறுகிறோம். இந்த தருணத்திற்காய் தேவனுக்கு நன்றி. இவர் மூலமாக இத்தனையோ தேவனை அறியாத ஜனங்களும் அறிந்தும் வேதத்தின் உள்ளபடி நடக்காத ஜனங்களும் மனம் திரும்பத்தக்கதாக வேதத்துக்குள்ளே தங்களை விட்டுக் கொடுக்கத்தக்கதாக தேவன் இவர் மூலமாக கிருபை பாராட்டியிருக்கிறாய். அதற்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வேளையிலே எங்களுடைய அருமை போதகரை நாங்கள் வரவேற்கின்றோம். வணக்கம் பாஸ்டர் ஐயா. வணக்கம். இந்த அருமையான நேரத்திலே எங்களோடு இணைந்து இந்த தேசங்களில் அகில உலகங்களில் ஏற்பட்டிருக்கின்ற நிகழ்வுகள் அனர்த்தங்கள் எல்லோருக்கும் தெரிந்தபடியும் ஆகவே அவிதமான காரியங்களிலிருந்து நாங்கள் விடுபட்டுக் கொள்வதற்கும் இந்த கொள்ளை நோயினால் மரித்த கிறிஸ்துவை அறிந்து மரித்தவர்களும் இருக்கின்றார்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள் மரித்திருக்கின்றார்கள். ஆகவே இவ்விதமான அநேகரை நாங்கள் கண்கூடராக பார்த்திருக்கின்றோம். இவ்விதமாக அறியாதவர்கள் அதிகமாக மரித்திருக்கின்ற வேளையில் இப்படி மரித்திருக்கிற ஜனங்களுக்கு நாங்கள் தேவனை அறிந்தவர்கள் தேவ ஊழியர்கள் எவ்விதமான விழிப்புணர்வுகளை கொண்டு வரலாம் என்று முதலாவது கேள்வியாக நாங்கள் கேட்கின்றோம். இக்காலங்களில் கொள்ளை நோயினால் கிறிஸ்துவை அறிந்தவர்களும் மரித்தும் இருக்கிறார்கள், அறியாதவர்களும் மரித்திருக்கிறார்கள். இவர்களுடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்? நாம் எப்படி கிறிஸ்துவை அவர்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வரலாம்? உங்களுக்கும் இந்த தொலைக்காட்சியை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நெருக்கடியான காலகட்டங்களில் உங்களுடைய உள்ளத்தில் மாத்திரமல்ல அநேகருடைய உள்ளத்தில் இருக்கின்ற கேள்வியை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வேத சத்தியத்தை முழுமையாக நாம் அறிந்திருந்தோம் என்று சொன்னால் இந்த விதமான கேள்விகளினால், அதாவது இந்த விதமான கேள்விகளுக்கு பதிலில்லாத நிலையில் கலக்கத்தோடு குழப்பத்தோடு இருக்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தெளிவை வேதத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். உண்மையில் வேதம் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இருளான பாதையில் நாம் செல்லும்போது நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றதாக இருக்கிறது. இப்போ இந்த வெளிச்சம் உண்மையில் ஆவிக்குரிய பிரகாரமாக மாத்திரமல்ல இந்த உலகத்தில் நாம் எவ்விதமாக வாழ வேண்டும் என்பதற்கான வெளிச்சத்தையும் தருகிறது. உண்மையில் இந்த கொள்ளை நோய் கடந்த 1.5 வருஷ காலங்களாக நீடித்து வருகிறது. இப்போது கொஞ்சம் சில நாடுகளில் குறைவடைந்திருக்கிறது, சில நாடுகளில் அதிகரிக்கின்றது. இந்த கொள்ளை நோயை குறித்து வேதத்தின் அடிப்படையில் நாம் ஒரு சில காரியங்களை முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். இதற்கு வேதத்தை குறித்தும் சில காரியங்களை அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய அறியாமை இருக்கிறது. அந்த அறியாமை தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில், இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்று நான் சொல்லும்போது நியாய பிரமாணத்திற்கு உட்பட்ட கால இஸ்ரவேல் மக்களினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்விதமாக செயல்பட்டார்,
அது ரொம்ப முக்கியம். இப்போ சிலர் பழைய ஏற்பாட்டு காலம் என்று ஒட்டு மொத்தமாக முழு பழைய ஏற்பாட்டையும் சில பேர் அது தேவையில்லை என்று ஒதுக்கி வைத்து விடுகின்றார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டிலேயே ரெண்டு காலங்கள் இருக்கிறது. ஒன்று நியாய பிரமாணத்திற்கு முற்பட்ட காலம், ஆதாமில் இருந்து மோசே வரைக்கும் உள்ள காலம் நியாய பிரமாணத்துக்கு முற்பட்ட காலம். அந்த காலகட்டத்தில் தேவன் மனிதர்களை நடத்திய விதத்திற்கும் மோசேயின் காலத்தில் இருந்து இயேசுவினுடைய காலம் வரைக்கும் இஸ்ரவேல் மக்களை அவர் வழி நடத்திய விதத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்போ இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய உடன்படிக்கைக்கு உட்பட்ட மக்கள், அவரால் மீட்கப்பட்ட மக்கள். இப்போ பழைய ஏற்பாட்டிலேயே ஒன்றுக்கும் மேற்பட்ட உடன்படிக்கைகளை நாம் பார்க்கின்றோம். இப்போ நோவாவின் மூலமாக செய்த ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, ஆபிரகாம் மூலமாக செய்த உடன்படிக்கை இருக்கிறது, மோசேயின் மூலமாக செய்த உடன்படிக்கை இருக்கிறது. இப்போ இதில் மோசேயின் மூலமாக செய்யப்பட்ட உடன்படிக்கைக்கும் ஆபிரகாமின் மூலமாக செய்யப்பட்ட உடன்படிக்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆபிரகாமோடு ஆண்டவர் செய்த உடன்படிக்கை நிபந்தனையற்ற உடன்படிக்கை, எந்த கண்டிஷனும் இல்லாத உடன்படிக்கை, கட்டளைகள் இல்லாத உடன்படிக்கை, வாக்குத்தத்தம் மாத்திரம் உள்ள உடன்படிக்கை. ஆதியாகமம் 15 அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கின்றார். ஆபிரகாம் அதாவது தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுக்கின்றார். ஆபிரகாம் இப்போ 12 அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாமை அழைத்த போது ஒரு சில கட்டளைகளை கொடுக்கிறார். உன் தேசத்தை விட்டு இனத்தை விட்டு புறப்பட்டு வா என்று சொல்கிறார். அவன் வந்ததற்கு பிறகு 15 அதிகாரத்தில் செய்யப்படுகிற உடன்படிக்கையில் நிபந்தனைகள் இல்லை, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் மட்டும் இருக்கு. அப்போ அவன் ஏற்கனவே கீழ்ப்படிந்ததற்கு இங்கு இந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கின்றார். அதனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை கட்டாயம் நிறைவேற்றியே தீர்வார். மறுபுறத்தில் ஆபிரகாமின் வம்சத்தினரான இஸ்ரவேல் மக்களோடு மோசேயின் காலத்தில் செய்த உடன்படிக்கை நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. கட்டளைகளை கை கொண்டால் ஆசீர்வாதம், கை கொள்ளாவிட்டால் சாபம் என்கின்ற ஒரு நிலைமை மோசேயின் காலத்தில் இருந்து இயேசுவின் காலம் வரைக்கும் இருந்தது. இப்போ லூக்கா 16:16 இயேசு என்ன சொல்கிறார், நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது, அது முதல் தேவனுடைய ராஜ்யம் பலவந்த பண்ணப்படுகிறது. யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாய் வந்தது, கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாக வந்தது. எனவே மோசேயின் மூலமாக தேவன் செய்த உடன்படிக்கை, இஸ்ரவேல் மக்களோடு செய்த உடன்படிக்கை, அது கட்டளைகளை கை கொண்டால் ஆசீர்வாதம், கை கொள்ளாவிட்டால் சாபம் என்கின்ற நிலையில் இருந்த ஒரு உடன்படிக்கை. ஆனால் அது இயேசுவினுடைய சிலுவை மரணம் வரைக்கும் செல்லுபடியாக கூடியதாக இருந்தது. கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டிருக்கிற விதமாக, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்தை நின்று நீங்கள் ஆக்கி நம்மை மீட்டுக் கொண்டார். அப்ப இப்போது நாம் இருக்கின்ற காலம் நியாய பிரமாணத்திற்கு பிற்பட்ட காலம், நியாய பிரமாணத்துக்கு உட்பட்ட காலம் அல்ல. அந்த நியாய பிரமாணத்திற்கு உட்பட்ட காலத்தில் தான் கட்டளைகளை கை கொண்டால் ஆசீர்வாதம், கை கொள்ளாவிட்டால் சாபம் என்கின்ற நிலைமை இருந்தது. இப்போது நீங்கள் சொன்ன விதமாக கிருபையின் காலம், கிருபை என்று சொல்லும் போது பெற தகுதி இல்லாததை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசுவினுடைய சிலுவை மரணத்தில் எல்லா மனிதர்களினுடைய பாவமும் தண்டிக்கப்பட்டது. அப்ப பாவம் தண்டிக்கப்படுவதற்கு முன்பு மனிதர்கள் தேவனுடைய கட்டளைகளை, அதாவது அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்ட மக்கள் கற்பனைகளை மீறி நடக்கும் போது இந்த கொள்ளை நோய் போன்ற வாதைகள் வந்தது, நியாயப்பிரமாண காலத்தில் வந்தது. எனவே அந்த விதமாக நியாயப்பிரமாண காலத்தில் வந்த சாபங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் நியாயப்பிரமாண கட்டளைகளின்படி வாழ வேண்டியது அவசியமாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில், இந்த நியாயப்பிரமாணத்துக்கு பிற்பட்ட காலத்தில், இயேசு நம்மை அந்த சாபங்களிலிருந்து மீட்டுக்கொள்ள கொண்டதற்கு பிறகு கொள்ளை நோய் என்று ஒன்று வரும்போது அதனை இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் மக்கள் மீது அவர்கள் கட்டளைகளை கை கொள்ளாததினால் அவர்கள் மீது தண்டனை வருகின்ற விதத்தில் அனுமதித்ததாக புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் வியாக்கியானம் பண்ண முடியாது. அது அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் நினைக்கின்றார்கள். இந்த கொள்ளை நோய் ஆண்டவருடைய ஒரு சாபம்,
ஆண்டவர் தண்டிக்கின்றார். இப்போ 1.5 வருஷத்துக்கு மேலாகி விட்டது. உண்மையிலேயே ஆண்டவர் கொரோனாவின் மூலம், இந்த கொள்ளை நோயின் மூலம் மக்களை தண்டிக்கிறவராக இருந்திருந்தால் யார் மரித்திருக்க வேண்டும்? கிறிஸ்தவர். இல்லை, கொரோனாவின் மூலம் தேவன் மனிதர்களை தண்டிக்கிறவராக இருந்தால் பாவிகள் மரித்திருக்க வேண்டும், துன்மார்க்கர் மரித்திருக்க வேண்டும். அப்ப இப்ப 1.5 வருஷம் முடிந்ததற்கு பிறகு உலகத்தில் துன்மார்க்கர் இருக்கக்கூடாது. துன்மார்க்கரை தண்டிப்பதற்காக தேவன் இந்த கொள்ளை நோயை கொண்டு வந்திருந்தால் இப்ப துன்மார்க்கர் இருக்கக்கூடாது. ஆனால் பார்த்தா என்ன நடக்குது? துன்மார்க்கர் இருக்கிறார்கள், இல்லாமல் போய்விடவில்லை. அதே சமயம் இந்த கொள்ளை நோயில் பக்திமான்களும், இயேசுவை உண்மையாகவே விசுவாசித்து பக்தியாக வாழ்ந்தவர்களும் மரித்திருக்கிறார். அப்ப தேவன் பாவிகளை இதன் மூலமாக தண்டித்தார் என்று சொல்ல முடியாது, என்றால் கிறிஸ்தவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே சமயம் தேவன் சபையை தண்டிக்கிறார் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இப்ப சபை மூடப்பட்டிருந்த காலத்தில் ஆண்டவர் சபையை தண்டித்து விட்டார் என்று சிலர் சொன்னார்கள். ஆனால் சபை மட்டுமல்ல, எல்லாமே மூடப்பட்டுதான் இருந்தது, எல்லாமே மூடப்பட்ட நிலையில் இருந்தது. அப்ப நாம் என்னத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்போது நாம் வாழ்கிற காலம் நியாய பிரமாணத்திற்கு பிற்பட்ட காலம், எல்லா மனிதர்களினுடைய பாவமும் சிலுவையில் தண்டிக்கப்பட்டதற்கு பிறகுள்ள காலம். இந்த காலத்தில் தேவன் என்ன செய்கிறார்? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, Romans 2 நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் 5 வசனத்தையும் வாசிக்கும் போது, நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது உண்மை, ஆனால் தண்டனை இப்போது வராமல் இருக்கிறது. அங்கு பவுல் கேட்கிறார், தண்டனை வரவில்லை என்பதற்காக ஆண்டவருடைய நீடிய பொறுமை தயவு இவற்றை அசட்டை பண்ணுகிறாயோ? இல்லை என்றால் நியாய தீர்ப்பு நாளில் பெற்றுக்கொள்வதற்காக கோபாக்கினையை உன் மீது குவித்துக் கொள்கிறாயோ என்று சொல்கிறார். அப்ப பாவத்தின் மீதான தேவனுடைய கோபம் வெளிப்பட்டிருக்கிறது, ஆனால் அது மனிதர் மீது கொட்டப்படவில்லை. மனிதர்கள் பாவம் செய்யும் போது நியாய தீர்ப்பு நாளில் அதை பெற்றுக்கொள்வதற்காக குவித்துக் கொள்கிறார்கள். என்றால் இந்த காலத்தில் மனிதர்கள் மனம் திரும்பி வர வேண்டும் என்று தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அப்ப இந்த காரியத்தை நாம் சரியான விதத்தில் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் வேதம் நியாய பிரமாணத்துக்கு பிற்பட்ட இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் மனிதர்கள் மனம் திரும்பி வர வேண்டும் என்கின்ற நிலையில் தேவன் இருக்கின்றார். அப்படி என்றால் இந்த கொள்ளை நோய்கள் ஏன் வருகிறது என்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். இப்போ இந்த கொள்ளை நோய் என்று நாம் சொல்லும்போது, ஒட்டுமொத்தமாக பலரை கொல்லும் போது அதை கொள்ளை நோய் என்று சொல்கிறோம். இதே விதமான கொள்ளை நோய்கள் 1st century இருந்து சரித்திரத்தை நாம் பார்த்தோம் என்றால் பல தடவைகள் பல இடங்களில் வந்திருக்கிறது. இந்த 2nd World War காலத்தில் 18 months ஸ்பானிஷ் ஃப்ளூ இருந்தது. சமீப காலத்திலும் இந்த மலேரியா இருந்தது. இன்னும் பல்வேறு விதமான கொள்ளை நோய்கள் இருந்தது. பிளாக் பிளேக் என்று ஒரு பழைய காலத்தில் ஒன்று இருந்தது. இப்படி ஒவ்வொரு காலத்திலும் இந்த கொள்ளை நோய்களுக்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பிறகு அது படிப்படியாக இல்லாமல் போய்விட்டது. இப்போ உதாரணத்துக்கு இயேசுவினுடைய காலத்தில் குஷ்டரோகத்திற்கு மருந்து இல்லை. தேவன் சுகமாக்கினால் மட்டும்தான் குஷ்டரோகத்துக்கு சுகம் கிடைக்கும். இயேசு சுகப்படுத்தினார். ஆனால் இப்போது மருந்து குஷ்டரோகத்திற்கு கண்டுபிடித்ததனால் அந்த வியாதி இல்லாமல் போய்விட்டது. அப்போ அதே விதமாகத்தான் ஒவ்வொரு காலத்திலும் இந்த கொள்ளை நோய்கள் வந்தது. அது கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் எல்லாரையும் பாதித்தது. ஏனென்றால் நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இன்னும் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறதினால் பாவத்தினால் பாதிக்கப்பட்ட சரீரத்தில் இருக்கிறோம். பரலோகத்தில் தான் நமக்கு மகிமையின் சரீரம் கிடைக்கும். இப்ப யோவான் சொல்கிறார், அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப இந்த பாடுள்ள சரீரம் பாருங்கள், பவுல் கூட சொல்கிறார், எனக்கு விருப்பமானதை செய்யாமல் விருப்பம் இல்லாததை செய்கிறேன், ஆகினும் நான் அல்ல எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்கிறார்.
அவர் என்னத்தை சொல்ல வருகிறார் என்றால், நான் இன்னும் பாவ சரீரத்தில் இருக்கிறேன், பாவத்தினால் பாதிக்கப்பட்ட சரீரத்தில் இருக்கிறேன், ஆதாமிடமிருந்து சுவீகரிக்கப்பட்ட சரீரத்தில் இருக்கிறேன். அவன் நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது உண்மை, ஆனாலும் இந்த உலகத்தில் நாம் இருப்பதனால் இந்த பாவத்தினால் பாதிக்கப்பட்ட சரீரத்தில் இருக்கிறோம். இந்த சரீரம் தான் வியாதிப்படக்கூடிய ஒரு சரீரம். அப்போ நம்முடைய சரீரம் நோய் கிருமிகளை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இல்லாமல் போகும்போது வியாதிகளினால் பாதிக்கப்படுகிறோம். இப்போ கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இயேசுவை விசுவாசித்தால் வியாதியே வராது என்று நினைக்கின்றார்கள். அந்த விதமான ஒரு எண்ணம் இருப்பதனால்தான் இந்த கொள்ளை நோயை கண்டு அவர்கள் கலக்கமடைந்து விட்டார்கள். இப்போ சிலருக்கு, என்னோடு பேசிய ஒரு சிலரை பார்க்கும்போது, அவர்களால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அது எப்படி? இயேசுவின் சிலுவை பலியில் பாவம், அதனுடைய சாபம் எல்லாம் போய்விட்டது, எப்படி வியாதி வரும்? இப்போ சாபம் போய்விட்டது உண்மை, ஆனால் இன்னும் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசுவினுடைய சிலுவை பலியில் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இந்த உலக வாழ்க்கையில் முழுமையாக நாம் அனுபவிப்பதில்லை. அதில் ஒரு பகுதி அளவைத்தான் நாம் அனுபவிக்கின்றோம். இப்போ இயேசு என்னுடைய வியாதிக்காக மரித்தாரா என்றால், ஆம் மரித்தார், ஆனால் அதை முழுமையாக இந்த உலகத்தில் அல்ல, பரலோகத்தில் தான் நான் காண்பேன். அங்குதான் எனக்கு மகிமையின் சரீரம் கிடைக்கும். அந்த சரீரத்துக்கு வியாதி இல்லை, எதுவும் இல்லை, பசியும் இல்லை, ஒன்றும் இல்லை. எனவே மகிமையின் சரீரம் நமக்கு கிடைக்கும் வரைக்கும் வியாதிகள் வருவது சகஜம். இப்போ வயோதிபம், முதுமை, இவைகள் வருகிறது. இப்போ எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கும் போது கவனித்து பார்த்தார்களோ தெரியாது, எலிசா தீர்க்கதரிசி, எலியாவை விட இரட்டிப்பான ஆவியின் வரத்தை பெற்றிருந்த ஒருவர், ஆனால் அவர் எப்படி மரணம் அடைந்தார் என்று ராஜாக்கள் புத்தகத்தில் வாசித்தீர்கள் என்றால், வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான வியாதி கண்டு செத்துப்போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு தீர்க்கதரிசிக்கே வியாதி வருகிறது, செத்து போகிறார். அவரே மறித்த ஒரு பிள்ளையை உயிரோடு எழுப்பினார். நன்றி பாஸ்டர், நல்ல ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். கிறிஸ்துவை அறியாதவர்களும் கிறிஸ்துவை அறிந்தவரும் மறித்தவர்கள், அவர்களுடைய அந்த மறிப்புக்குரிய காரணம் என்ன, தேவன் அதுக்குரிய காரணம் அல்ல என்பதனை நன்றான ஒரு தெளிவாக நீங்கள் எங்களுக்கு அறிய தந்திருக்கிறீர்கள். நன்றி. அடுத்த கேள்வியாக, இனிவரும் காலங்களில் சபை, அதாவது போதகர்கள் ஆகிய நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும்? இப்போ உண்மையில் இந்த கொரோனாவினுடைய காலம், இந்த கொரோனா வந்ததினால் அநேக ஊழியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஊழியம் செய்ய முடியாமல் போனது என்று நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவரை அறியாதவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய விதமாக சபை செயல்படவில்லை. அது மாத்திரமல்ல, அநேக கிறிஸ்தவர்கள் கூட தங்களுடைய விசுவாசத்தில் தளர்ச்சி அடைந்து விட்டார்கள். தொடர்ச்சியாக ஜெபித்தார்கள், ஆண்டவரை விசுவாசித்தார்கள், அப்படி இருந்தும் கொரோனா வந்து விட்டதே என்கின்ற ஒரு எண்ணம். இப்போ ஆண்டவர் அற்புதமாக செயல்படுகிறவர், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே சமயம் இந்த உலகத்தை ஆண்டவர் சிருஷ்டித்து அதை இயக்கி வருகின்றார். அந்த இயக்கத்தில் மனிதர்களாகிய நமக்கும் ஒரு பங்கு இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்போ தேவன் முதல் மனிதன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து ஒரு தோட்டத்தில் கொண்டு போய் வைக்கின்றார். அந்த தோட்டத்தில் எல்லாமே இருந்தது. அவர்கள் அந்த தோட்டத்தின் பலனை புசிக்கக்கூடிய நிலையில் இருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார், தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைக்கின்றார். எனவே தேவன் இந்த உலகத்தை பராமரிக்கின்ற விதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், எல்லா காரியங்களையும் அவரே செய்து கொண்டிருக்க மாட்டார். அவரால் செய்ய முடியாது என்பதல்ல, அவர் என்ன செய்கின்றார், மனிதர்களாகிய நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை வைத்திருக்கிறார். இப்போ மிருகங்கள், பறவைகளை ஆண்டவர் படைத்த போது அது உண்டாக கடவது, இது உண்டாக கடவது என்று படைக்கின்றார். ஆனால் மனிதனை மாத்திரம் தம்முடைய சாயலில் சிருஷ்டிக்கின்றார், தம்மை போல சிந்தித்து செயல்படுகின்ற விதத்தில் சிருஷ்டிக்கின்றார். ஆரம்பத்திலேயே நாம் பார்க்கலாம், மிருகங்கள் பறவைகளை எல்லாம் ஆண்டவர் கொண்டு வந்து
ஆதாமை பார்த்து சொல்லவில்லை, ஆதாமே இது கழுதை அதனால் இதை கழுதை என்று கூப்பிடு, இது குரங்கு இதை குரங்கு என்று கூப்பிடு என்று சொல்லவில்லை. ஆதாமுக்கே பெயர் வைக்கின்ற வேலையை கொடுக்கின்றோம். எனவே ஒவ்வொரு பறவையையும் மிருகத்தையும் அவதானித்து கவனித்து பார்த்து அதனுடைய தன்மைக்கு ஏற்ற விதமான ஒரு பெயர் ஆதாம் வைக்கின்றார். எனவே அங்கு ஆதாம் அவனுடைய சிந்திக்கும் ஆற்றலை பயன்படுத்த வேண்டியவனாக இருக்கின்றான் என்பதை பார்க்கிறோம். தோட்டத்திலும் நிலத்தை பண்படுத்துவதும் தோட்டத்தை காப்பாற்றுவதும் பாதுகாப்பதும் இந்த சாத்தான் அதற்குள் வராதபடி பாதுகாப்பதும் ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்திருந்த ஒரு வேலை. எனவே ஆண்டவர் செயல்படுகின்றார். ஆனால் அந்த சிருஷ்டிப்பில் மனிதர்களாகிய நமக்கும் ஒரு பங்கை வைத்திருக்கிறார். இவ் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். வனாந்திரத்தில் இஸ்ரவேல் மக்கள் பிரயாணம் செய்த 40 வருஷ காலமும் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். ஆனால் யோசுவா 5 அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் அந்த இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷ வனாந்திர பிரயாணத்தை முடித்து வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரித்து வாக்குத்தத்த தேசத்தின் பலனை புசிக்க தொடங்கிய நாளில் மன்னா பெய்வது நின்று போயிற்று. இப்போ ஆண்டவரால் மன்னாவை தொடர்ந்து கொடுக்க முடியாது என்பதல்ல, ஆனால் மனிதன் வேலை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். வேலை செய்து தன்னுடைய சம்பாத்தியத்தை, அதாவது வேலை செய்து சாப்பிட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். ஆனால் பிரயாண காலத்தில் அவர்கள் ஓரிடத்தில் நிரந்தரமாக தங்கி தரிக்காமல் இருந்ததனால் பயிர் செய்ய முடியவில்லை, மந்தைகளை மேய்க்க முடியவில்லை. எனவே ஆண்டவர் அற்புதமாக செயல்பட்டார். அப்போ இது நான் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் எப்போது அற்புதம் செய்கிறார் என்றால், இந்த உலகத்தை அவர் இயக்கி வருவதே அற்புதம் தான். அற்புதம் என்று நாம் சொல்லும்போது வழக்கமாக நடக்கின்ற செயல்களுக்கும் அப்பால் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும் போது அற்புதம் என்று சொல்கின்றோம். அந்த விதமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்போது செயல்படுவார் என்றால், நம்மால் நம்முடைய காரியத்தை செய்ய முடியாமல் இருக்கின்ற நேரத்தில் அதை செய்வார். இப்போ இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு வந்து, இல்லை எகிப்தில் இருந்து புறப்பட்டு வந்தபோது செங்கடலுக்கு முன்பாக அவர்கள் யுத்தத்திற்கு பழக்கப்படாத ஜனங்கள். அதனால் ஆண்டவர் செங்கடலை 2 பிளந்தார். ஆனால் பிறகு வாக்குத்தத்த தேசத்தை கைப்பற்றும் போது அவர்கள் யுத்தம் செய்ய வேண்டியவர்களாக இருந்தார்கள். அந்த 4-5 யுத்தங்கள் இருக்கிறது. முதலாவது யுத்தம் அது முழுக்க முழுக்க ஆண்டவர் கொடுத்த வெற்றி, எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. 2 பட்டணத்தை கைப்பற்றும் போது அவர்கள் யுத்தம் செய்ய வேண்டியதாக இருந்தது. 3 இன்னொரு பட்டணத்தை கைப்பற்றும் போது 10 அதிகாரத்தில் ஆண்டவரும் அற்புதம் செய்கிறார், மனிதர்களும் செயல்படுகிறார்கள், சூரியன் நிற்கின்றது. இப்போ சூரியனை நிறுத்தி வைத்த ஆண்டவரால் யுத்தம் இல்லாமலேயே வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கலாம், ஆனால் மனிதர்கள் வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது. அப்போ இது வந்து நம் ஆண்டவருடைய ஆண்டவரை பற்றி நாம் அறிந்து கொள்கிற ஒரு காரியம். சில நேரங்களில் அவர் செயல்படுகிறார், சில நேரங்களில் நாம் செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. இப்போ யாத்ராகமம் 14 நீங்கள் நின்று கொண்டு சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், ஆனால் பிறகு மக்கள் யுத்தம் செய்ய வேண்டியதாக இருந்தது. இப்போ இதில் சிக்கல் என்னென்னா, எப்போது நாம் செயல்பட வேண்டும், எப்போது தேவன் செயல்படுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் என்பதை சரியான விதத்தில் நாம் அறியாமல் இருக்கிறதினால் எல்லாத்தையும் போட்டு குழப்பி வச்சிடலாம். அப்போ இந்த கொரோனா போன்ற வியாதியை நீங்கள் பார்க்கும்போது, இப்போ லேவியராக புத்தகத்தை எடுத்தால் பலிகள் செலுத்துவதை குறித்த நிறைய கட்டளைகள் இருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு இருக்கிற கட்டளைகளில் பெரும்பாலான கட்டளைகள், குறிப்பாக 11 பிறகு வருகிற கட்டளைகளை எல்லாம் வாசித்து பார்த்தால் இந்த சுகாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட கட்டளைகள், நீங்கள் சுத்தத்தோடு, அது பரிசுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம்னா பூரணமான சுத்தம், அது சரீர சுத்தத்தை உள்ளடக்கியது. அப்போ அந்த பலிகளோடு சம்பந்தப்பட்டது ஆவிக்குரிய சுத்திகரிப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்போ எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, சரீரத்திலிருந்து வருகிற கசிவுகள் என்ன செய்யணும், பிள்ளை பிறந்தால் என்ன செய்ய வேண்டும், குஷ்டரோகம் போன்ற வியாதிகள் வந்தால் தனிமைப்படுத்தப்படும், இந்த விதமான காரியங்கள் எல்லாம் சரீர சுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட காரியம். வேறு விதமாக சொன்னால், நோய் வருவதை பரவுவதை தடுப்பதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளைகள். இப்போ ஆண்டவர் சிலவற்றை சாப்பிடும்படி சொல்கிறார், சிலவற்றை சாப்பிட வேணாம் என்று சொல்கிறார், இது சுத்தமானது அசுத்தமானது என்று சொல்கிறார்,
ஆனால் எல்லா மிருகங்களுமே ஆண்டவர் படைத்தது தான். முதல் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் நல்லது என்று காண்கிறார். ஆனால் அதற்கு பிறகு சிலவற்றை சுத்தம் என்கிறார், சிலவற்றை அசுத்தம் என்கிறார். அந்த சுத்தம் அசுத்தம் என்பது என்ன அர்த்தத்தில் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம். அதாவது தீமையான மிருகங்களை படைத்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. எந்த மிருகத்தினுடைய இறைச்சியை மனிதன் சாப்பிட்டால் அது மனிதனுக்கு வியாதியை ஏற்படுத்துமோ அந்த விதமான மிருகங்களை அசுத்தமானது என்று சொல்கிறார். மற்றபடி அந்த மிருகம் அசுத்தம் என்று சொல்லவில்லை. அது மனிதனுக்கு ஒரு நோயை ஏற்படுத்துகிறதினால் அசுத்தம் என்று சொல்லப்படுகிறது. எனவே எதை சாப்பிடப்படும் ஆரோக்கியமான உணவு சுத்தமாக சுகாதாரமாக இருக்க வேண்டும். இந்த விதமான கட்டளைகளை அந்த காலத்தில் மருத்துவத்துறை வளர்ச்சி அடையாத காலத்தில் என்ன விதமாக செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிறகு இந்த அதே லேவியராகம புத்தகத்தில் பார்த்தீர்கள் என்றால் வீட்டில் சுவரில் வருகிற குஷ்டம், ஆடைகளில் வருகிற குஷ்டம் என்று தமிழில் குஷ்டம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அந்த இடத்துல உண்மையில் ஃபங்கஸ் பூஞ்சனம். இப்போ ஆடைகளில் பூஞ்சனம் பிடித்தா என்ன செய்யணும், சுவர்களில் பூஞ்சனம் பிடித்தா என்ன செய்யணும், நீங்கள் வாசித்தால் குழப்பமாக இருக்கும். வீட்டில் சுவரில் பூஞ்சனம் பிடித்தால் வீட்டையே இடிச்சு போட சொல்கிறார். ஆடையில் பூஞ்சனம் வந்தால் ஆடையை எரித்து போடும்படி சொல்கிறார். ஏன்னா அந்த காலத்தில் இன்றைக்கு இருக்கிற விதமான கிருமி நாசினிகள் இருக்கவில்லை. இப்போ இன்றைக்கு உடுப்பில் ஏதாவது இந்த அசுத்தங்கள் இல்லை என்றால் பூஞ்சனங்கள் பிடித்தால் அவற்றை கிருமி நாசினியுள்ள சோப்புகளை போட்டு நாம் கழுவி அந்த கிருமிகளை இல்லாமல் ஆக்கிவிடலாம். அந்த காலத்தில் அந்த விதமான வசதி இல்லாததனால் அதை அப்படியே எரித்து விடும்படி சொல்கிறார். இப்போ பழைய காலத்தில் இப்போ இலங்கையில் கூட பிரித்தானியர்கள் ஆட்சி செய்கின்ற காலத்தில் சில விதமான கொள்ளை நோய்கள் வந்தபோது மக்களை எல்லாம் வெளியேறும்படி சொல்லிவிட்டு அந்த கிராமத்தையே அவர்கள் எரித்தார்கள். ஒரு குறிப்பிட்ட விதமான எலி வந்தபோது முழு கிராமத்தையும் எரித்தார்கள் என்றால் அதை அழிப்பதற்கு, அந்த வியாதி பரவுவதை அழிப்பதற்கு அதை தவிர வேறு வழிகள் இருக்கவில்லை. அப்போ அதே விதமான காரியங்களைத்தான் லேவியராகம புத்தகத்தில் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு மருத்துவத்துறை வளர்ச்சி அடைந்திருக்கிறதினால் கைகளை சுத்திகரிப்பதற்கு சானிடைசர் இந்த விதமான காரியங்கள் இன்றைக்கு இருக்கிறது. எனவே ஆண்டவர் பரிகாரியான கர்த்தர், நான் உனக்கு சுகத்தை கொடுப்பேன், ஒரு வியாதியும் வராது என்று சொன்ன கர்த்தர், அதே கர்த்தர் என்ன சொல்கிறார், சுத்தமாக இருப்பதற்கு நோய் வராமல் இருப்பதற்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்றும் அங்கு சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த இருக்கின்ற எல்லா விதமான வியாதிகள் அதிகமாக பரவுவதற்கு காரணம் மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்களோ சுத்தமாக சுகாதாரமாக இருப்பதற்கு அந்த காரியத்தை மனிதர்களாகிய நாம் செய்யாமல் இருப்பதனால் வியாதிகள் வருகிறது. பாருங்க, கொழுப்பு சாப்பிட வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது. வைத்தியர்கள் என்னத்தை சொல்கிறார்களோ, கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும், கொழுப்பு சாப்பிட வேணாம், வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறார். ரத்தம் சாப்பிட வேணாம் என்று சொல்கிறார். அப்போ இவற்றையெல்லாம் மத ரீதியான சட்டங்களாக அல்ல, மருத்துவ சட்டங்களாக ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் நாம் பார்க்கும்போது அது மதம் போல நமக்கு தென்படுகிறது. காரணம் என்னவென்றால் இன்றைக்கு இப்போ நாம் வாழ்கிற காலத்தில் இந்த இரண்டாம் மூன்றாம் நூற்றாண்டுகளில் கிரேக்க உலகத்தில் இருந்த கிரேக்க சிந்தனையின்படி எல்லாவற்றையும் ஆவிக்குரியது உலக பிரகாரமானது என்று ரெண்டாக பிரிக்கின்ற ஒரு தன்மை கிரேக்க உலகத்தில் வந்தது. இப்போ இந்த விதமான கருத்து தான் மனிதனில் சடப்பொருள் பாவம், ஆவி மட்டும்தான் பரிசுத்தம், இப்போ இந்த விதமான கருத்துக்கள் எல்லாம் இது கிரேக்க சிந்தனையினுடைய செல்வாக்கு காரணமாக வந்தது. ஆனால் எபிரேய சிந்தனையில் இஸ்ரவேல் மக்கள் அவர்களினுடைய எபிரேய மொழி சிந்தனையில் எதையும் ஆவிக்குரியது உலக பிரகாரமானது என்று பிரித்து பார்க்கின்ற பழக்கம் இல்லை. எல்லாமே அவர்களை பொறுத்தவரைக்கும் ஆவிக்குரியது. ஏனென்றால் எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார். அப்போ ஆங்கில கலாச்சாரத்திற்கு வந்தது இல்லை என்றால் கிரேக்க கலாச்சாரத்துக்கு பிற்பட்ட காலத்தில் தான் திருமணங்களை கூட ஆலயத்தில் நடத்துகிற ஒரு பழக்கம் வந்தது. ஆனால் எபிரேயர்களினுடைய கலாச்சாரத்தில் அது வீட்டில் தான் வைப்பார்கள். அப்போ அங்கு இப்போ இது ஆலயத்தில் வைத்தால் ஆவிக்குரிய திருமணம், வீட்டில் வைத்தால் அது உலக பிரகாரமான திருமணம் என்கிற சிந்தனை நமக்கு இருக்கிற விதமாக வேதாகம கால மக்களுக்கு இருக்கலாம்.
அப்ப அதனால தான் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கட்டளைகள் எல்லாம் ஆவிக்குரியது என்று மட்டும் நாம் நினைக்கின்றோம். அதில் ஆவிக்குரிய கட்டளைகள் இருக்கிறது, சரீரப்பிரகாரமான கட்டளைகள் நிறைய இருக்கு. இப்ப நாம் கிறிஸ்தவர்கள் இதை வேறுபடுத்தி பார்க்காததனால் என்ன செய்கிறோம், மருத்துவர்கள் சொல்கிற ஆலோசனையெல்லாம் உலக பிரகாரமானது, தேவையற்றது என்று ஒதுக்கி வைத்து விடுகிறோம். ஆனால் வேதத்திலேயே மருத்துவ சம்பந்தமான ஆலோசனைகள் இருக்கிறது. இப்போ ஏற்கனவே நான் இந்த தீமோத்தேயுக்கு பவுல் சொன்ன காரியம் கூட, அந்த காலத்தில் தண்ணீரை சுத்திகரிப்பதற்கு திராட்சை ரசம் 2 சொட்டு போடுவார்கள், இன்றைக்கு குளோரின் போடுகிறார்கள். அது உலகத்து நடைமுறை. பவுல் என்ன செய்கிறார், அதை செய்யும்படி சொல்கின்றார். எசேக்கியா வியாதிப்பட்டார், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், அத்தி பழத்து அடையை கொண்டு வந்து பற்று போடுங்கள் என்று. அப்போ ஆண்டவரால் சுகம் கொடுக்க முடியும், ஆனால் மருந்தின் மூலம் சுகம் கொடுக்கிறார். சில நேரங்களில் நேரடியாக சுகம் கொடுக்கிறார், சில நேரங்களில் மருந்தின் மூலமாக சுகம் கொடுக்கின்றார். எனவே இந்த விதமாக நாம் வேதத்தை பார்க்கும்போது மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய காரியம், மருத்துவத்துறை இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, மருத்துவர்கள் சொல்கிற காரியத்தையும் காது கொடுத்து கேட்க வேண்டும். இப்போ சில நாடுகளில், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, சில நாடுகளில் மருத்துவர்கள் சொல்கிற காரியத்தை அரசாங்கம் காது கொடுத்து கேட்கவில்லை. காது கொடுத்து கேட்காததினால் கொரோனாவினால் அதிக பாதிப்பு வந்தது. அப்போ மருத்துவ ஆலோசனைகளை நாம் பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ மருத்துவர்களே தேவையில்லை என்று வேதம் சொல்லவில்லை. இயேசு கூட என்ன சொல்கிறார், பிணியாளிக்கு வைத்தியன் தேவை என்று தான் சொல்கிறார். நேரடியாக இயேசு சொல்கிறார், பிணியாளிக்கு வைத்தியன் தேவை. அப்ப அதனால் மருத்துவ ரீதியான ஆலோசனைகளை நம் மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவன் இந்த தடுப்பூசிகளை குறித்து சொல்லும் போது கூட, அது அந்தி கிறிஸ்து என்றார்கள், அந்த மருந்துக்குள் 666 வைக்கின்றார்கள் என்றார்கள், சிப் வைக்கின்றார்கள் என்றார்கள். இப்போ உண்மையில் யாருமே நமக்கு சிப் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாமே நம்முடைய கையில் ஒரு சிப்பை வைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கையில் இருக்கிற மொபைல் ஃபோன் நம்மை குறித்த அவ்வளவு விவரங்களும், எங்கே போகிறோம் வாரோம் என்ற அத்தனை விவரத்தையும் ஃபோன்லேருந்து எடுக்கலாம். அப்போ இதற்கும் மேலேயே நம்முடைய சரீரத்திற்குள் ஒரு சிப் தேவை. இதை கண்டு கிறிஸ்தவர்கள் பயப்பட வேண்டும், கலக்கம் அடைய வேண்டும். இப்போ கிறிஸ்தவர்கள் வேத சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ 666 அந்தி கிறிஸ்து இதெல்லாம் உண்மை, ஆனால் அவன் எப்பொழுது வருவான், உலகத்தில் இருந்து சபை எடுத்து கொள்ளப்பட்டதற்கு பிறகுதான் அந்தி கிறிஸ்து வருவான். அது தெளிவாக வேதத்தில் போதிக்கப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவும் ஆரம்பத்தில் எப்படி வருவான், சமாதானமான முறையில் தான் வருவான். 3.5 வருஷங்கள் சமாதானம் இருக்கும். எனவே 3.5 வருஷத்திற்கு பிறகுதான் அவன் என்ன செய்ய போகிறான், இந்த முத்திரையை அறிமுகப்படுத்த போகிறான். அப்ப அது எதிர்காலத்தில் வரப்போகிற ஒரு காரியம். இன்னும் அந்தி கிறிஸ்து வரவில்லை. அந்தி கிறிஸ்து வரவில்லை என்று எப்படி உறுதியாக சொல்கிறோம், வேதத்தில் அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கின்ற காரியங்களில் நாம் கவனிக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், முழு உலகமும் தனி ஒருவனினுடைய ஆளுகையின் கீழ் இருக்கும். இதுவரை கால உலக சரித்திரத்தில் அந்த விதமாக இன்றைய வரைக்கும் யாருமே முழு உலகத்தையும் ஆளுகையின் கீழ் வைத்திருக்கவில்லை. இப்போ பல அரசுகள் அதற்கு முயற்சி செய்கிறது. அமெரிக்கா ஒரு பக்கம் முயற்சி செய்கிறது, ரஷ்யா ஒரு பக்கம், சைனா ஒரு பக்கம், இந்த விதமாக ஒவ்வொரு நாடுகளும் முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய முயற்சிக்கின்றார்கள். பழைய காலத்தில் பல சாம்ராஜ்யங்கள் இருந்தது, பல நாடுகளை ஆட்சி செய்தார்கள், ஆனால் எந்த ஒரு அரசனும் முழு உலகத்தையும் ஆளுகை செய்யவில்லை. அப்போ அதனால் நமக்கு நிச்சயமாக தெரியும், அந்தி கிறிஸ்து இதுவரையில் வரவில்லை. அதே சமயம் சபை உலகில் இருந்து எடுத்து கொள்ளப்பட்டதற்கு பிறகுதான் அந்தி கிறிஸ்து வருவான் என்று 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த வேத சத்தியத்தை அறியாத நிலையில் அந்தி கிறிஸ்து வந்துவிட்டான், அவன் முத்திரையை வைக்கின்றான், அதனால் இந்த தடுப்பூசிகளை எடுக்க வேண்டாம் என்று சொல்லும்போது, வேதத்தை அறியாத ஒரு நிலையில் இருந்து கொடுக்கப்படுகிற போதனையாக ஆலோசனையாக இருக்கிறது. இப்பொழுது இந்த தடுப்பு ஊசியை ஒருவருக்கு கொடுப்பதனால் ஒருவருடைய உயிரை கொரோனாவிடமிருந்து காப்பாற்றக்கூடியதாக இருக்கும்போது, தடுப்பூசி போடுவதை தடுத்து அவன் மரிக்கிறான் என்று சொன்னால், உண்மையில் நாம் என்ன செய்கிறோம், அந்த மனிதனை கொல்லுகிறோம்.
அந்த விதமாக செய்யும் போது கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையை மீறி செயல்படுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ கிறிஸ்தவர்கள் முதலில் வேத சத்தியங்களை சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டவர்கள் பேதுரு சொல்கிற விதமாக உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொன்ன விதமாக, இந்த விதமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை கொள்ளை நோய் வரும்போது வேதத்தில் இருந்து சரியான சத்தியத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய நிலையில் கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டும். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நாம் ஜெபம் பண்ணுகிறோம், நல்லது, ஆனால் அதைவிட அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தையை சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த சத்தியங்களை படித்து கொள்ள வேண்டும். அப்போது நாம் கலக்கமடைய மாட்டோம். என்ன வந்தாலும் நமக்கு தெரியும் ஆண்டவர் இருக்கிறார். என்னை அதிகமாக கவர்ந்த ஒரு வேத பகுதி இருக்கிறது. இந்த ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிட போகிறான். ராத்திரி ஆண்டவர் பேசுகிறார். இப்ப நம்மவர்கள் சொல்வார்கள் காலையில தான் ஆண்டவர் பேசுவார்னா, அங்கு ராத்திரி பேசுகிறார். ஆண்டவர் காலையில மட்டும் இல்லை, எந்த நேரமும் பேசலாம். ஆனால் இங்கு ராத்திரி பேசுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஆண்டவர் சாராளுக்கு தெரியாமல் ஆபிரகாமுக்கு மட்டும்தான் இந்த காரியத்தை சொல்கிறார். இப்ப இது நாம் ஊகிக்கிற ஒரு காரியம். இப்ப உண்மையிலேயே சாராளுக்கும் இந்த விஷயம் தெரிந்திருந்தால் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு போவதற்கு அனுமதித்திருக்க மாட்டார். இதனால் தான் ஆபிரகாம் அதிகாலையில் எழும்பி போகிறான். போகும்போது ஈசாக்கும் ஆபிரகாமும் என்ன பேசிக்கொண்டு போனார்கள் என்று அங்கு எழுதப்படவில்லை. ஒரே ஒரு விஷயம் ஈசாக்கு கேட்கிறான் கடைசியில், பலி செலுத்துவதற்கு எல்லாமே இருக்கிறது, பலிக்கான ஆடு எங்கே என்று கேட்டபோது, சில நேரங்களில் நாம இருந்திருந்தால் சொல்லியிருப்போம், உன்னைத்தான் கொல்லப்போகிறோம், உன்னைத்தான் பலி கொடுக்க போகிறேன் என்று. ஆனால் என்ன நடந்திருக்கும், ஆபிரகாம் வயது முதிர்ந்தவன், ஈசாக்கு பார்த்திருப்பான், இந்த கிழவன் என்னை கொல்ல போகிறானே. அதாவது தகப்பன் தான் உண்மை, ஆனாலும் தகப்படே தன்னை கொல்ல வரும்போது தகப்பன் என்கின்ற உணர்வு பிள்ளைக்கு வராது. நம் யதார்த்தத்தை யோசிக்கணும். அப்ப ஈசாக்கு ஆபிரகாமை தாக்கி விட்டு போயிருக்கலாம், ஆனால் ஆபிரகாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்கிறார். இப்போ அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆபிரகாமுக்கு அவனுடைய உள்ளத்தில் என்ன சிந்தனைகள் போய்கொண்டிருந்தது என்பதை அறிய ஆவலாக இருக்கிறது. அந்த ஆதியாகமத்தை எழுதியவர் அதை எழுதவில்லை. ஆனால் பரிசுத்தாவியானவர் எபிரேயர் நிருப ஆசிரியருக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அதாவது ஆபிரகாமினுடைய உள்ளத்தில் இருந்த நிலை, சாராளுக்கும் தெரியாமல் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு போன போது ஆபிரகாம் என்ன விதமான விசுவாசத்தோடு போனான் என்பதை எபிரேய நிருப ஆசிரியர் 11 அதிகாரத்தில் சொல்கிறார். ஈசாக்கை அவன் பலியிட்டாலும் தேவன் மரணத்தில் இருந்து அவனை உயிரோடு எழுப்பி தம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார் என்கின்ற நம்பிக்கையில் போகிறான். அப்ப இது உண்மையிலேயே நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் இப்ப இன்றைக்கு மரணத்தில் இருந்து உயிர் தெழுந்தவர்களை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இயேசு மரணத்தில் இருந்து உயிரோடு எழும்பினார். அவரே ஒரு சிலரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். எலியா எலிசா போன்றவர்கள் கூட மரணத்தில் இருந்து பிள்ளைகளை உயிர்ப்பித்திருக்கிறார்கள். ஆனால் ஆபிரகாமினுடைய காலத்தில் அந்த விதமாக மரணத்தில் இருந்து உயிர்ப்பிக்கப்பட்ட யாரை குறித்த எந்த சரித்திரமும் அங்கு இருக்கவில்லை. அப்படி இருந்தும் ஆபிரகாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். அதாவது ஈசாக்கின் மூலமாக தன்னுடைய சந்ததி விருத்தியாகும் என்கின்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இப்போது அந்த மகனையே பலியிடும்படி சொல்கின்றார். அப்ப எப்படி இது நடக்கப் போகுது? ஈசாக்கின் மூலமாகத்தான் சந்ததி விளங்கும், ஆனால் ஈசாக்கை பலியிடப் போகிறேன். அப்ப எப்படி ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று அவன் யோசித்த போது அவனுடைய உள்ளத்தில் எழுந்த நம்பிக்கை என்னது? தான் பலியிட்டாலும் ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்காக இவனை உயிரோடு எழுப்புவார் என்கின்ற அந்த நம்பிக்கை அவனுக்கு இருந்திருக்கிறது. அப்ப அந்த விதமான ஒரு விசுவாசம், அந்த விதமான ஒரு நம்பிக்கை ஆபிரகாமுக்கு இருந்தது. கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்ப இன்றைக்கு இந்த கொரோனா இந்த அளவுக்கு நம்மை வாட்டுகின்ற நேரத்தில், கிறிஸ்தவர்கள் கலக்கமடைந்த நேரத்தில், நம்முடைய ஆண்டவர் எந்த அளவுக்கு வல்லமை பொருந்தியவர்
என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு பக்கத்தில் இது வழக்கமாக வருகிற 10:11 வந்திருக்கிற ஒரு வியாதி. மனிதர்கள் மருத்துவ ரீதியாக செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருந்ததினால் வருவித்து கொண்ட ஒரு காரியம். இப்போ உதாரணத்திற்கு நான் ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டு கர்த்தர் இதை என்னூடாக செய்தார் என்று சொல்லுவேன். ஒரு தப்பான காரியத்தை பாவத்தை செய்துவிட்டு ஆண்டவர் இதை செய்தார் என்று சொல்ல முடியாது. ஒரு பிழையான காரியத்தை செய்கிறேன், அப்போ நான் தான் பிழையான காரியத்தை செய்கிறேன். அப்போ பிழையான காரியங்களுக்கு கர்த்தர் காரணர் அல்ல. அது மனிதனினுடைய அறியாமையில், அறிவீனத்தில், தேவையற்ற செயலில் நடந்த ஒரு காரியம். இப்போ இந்த கொரோனாவும் அந்த விதமானது தான். இப்போ தங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தவர்கள் இதில் பாதிக்கப்படவில்லை, பாதிக்கப்படவில்லை. ஆனால் இதை கருத்தில் கொள்ளாமல், இப்போ அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தது, ஆண்டவர் வராது, வாதை கூடாரத்தை அணுகாது என்கின்ற நம்பிக்கையெல்லாம் இருந்தது. ஆனாலும் நான் ஆரம்பத்தில் சொன்ன விதமாக ஆண்டவர் மனிதர்களாகிய நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் கவனமாக இருக்கணும். அப்போ நாம் கவனமாக இல்லாமல் ஒரு பிழை, ஒரு தவறு நம்மால் நேர்கிறது, அதனால் ஒரு விபரீதம் நடக்கிறது, அதற்கு பிறகு ஆண்டவர் மீது பழியை போடக்கூடாது. இப்போ நான் வேகமாக வாகனத்தை ஓட்டிக்கொண்டு போய் முட்டிவிட்டு ஆண்டவர் அதை அந்த பழியை ஆண்டவர் மீது போடலாது. அப்போ அதான் கிறிஸ்தவர்கள் உலகத்தில் நடக்கிற காரியங்கள், இப்போ சண்டைகள் ஏன் வருகிறது, யுத்தங்கள் ஏன் வருகிறது. நாம் பாவிகளாக மனிதர்கள் இருக்கிறார்கள், ஒருவரை ஒருவர் நேசிப்பதில்லை. ஒருவரை ஒருவர் நேசி என்று ஆண்டவர் சொல்கிறார், அந்த காரியத்தை செய்யாமல் ஒருவரை ஒருவர் பகையோடு பார்ப்பதனால் சண்டைகள் வருகிறது, குண்டு தாக்குதல்கள் எல்லாம் ஏன் வருது. அப்போ இதெல்லாம் மனிதர்கள் தங்களுடைய பிழையான செயல்களினால் வருவித்துக் கொள்கின்ற காரியங்கள். இவற்றிற்கு ஆண்டவர் மீது பழியை போட முடியாது. அப்போ நாம் ஆண்டவர் கொடூரமானவர், கொரோனாவை கொண்டு வந்து நிறைய பேரை கொன்றுவிட்டார் என்று புலம்புகிறவர்களாக இல்லாமல், நம்முடைய தவறுகளை நாம் உணர்ந்தவர்களாக, ஆண்டவரிடத்தில் நம்ம மனம் திரும்பி வரும்போது ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவராக, சுகப்படுத்துகிறவராக இருக்கின்றார். எனவே இந்த விதமாக நாம் மக்களுக்கு அந்த வேத சத்தியத்தை சரியான விதத்தில் சொல்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நன்றி பாஸ்டர். இந்த சபைகளை நடத்தக்கூடிய போதகர்களுக்கு நாங்கள் விதமாக ஊழியங்களை செய்ய வேண்டும், விதமான சத்தியத்தை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை குறித்து தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீர்கள். அடுத்ததாக இன்னும் ஒரு கேள்வி பாஸ்டர், வருகிற காலங்களில் சபைகள், அதாவது விசுவாசிகள், இந்த பிராந்தேசத்தில் மாத்திரமல்ல அகில உலகங்களில் உள்ள அனைத்து விசுவாசிகளும் எழுப்புதலை காண்பதற்காக நாங்கள் விசுவாசிகள் ஆகிய தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. இப்போ நாம் ஜெபிக்கின்றோம், அது செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆனால் ஜெபத்தோடு நாம் நின்று விடக்கூடாது. அதாவது அதனுடைய அர்த்தம், ஜெபம் தேவையில்லை, அவசியம் இல்லை, வல்லமையற்றது என்பதல்ல. ஜெபம் முக்கியமானது. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், சில நேரங்களில் ஜெபம் நமக்காக வேலை செய்யும். அதாவது நாம் என்னத்தை செய்ய வேணுமோ அதை நாம் செய்யாமல் ஜெபம் நமக்காக செய்யும். ஆனால் எல்லா நேரங்களிலும் அப்படி அல்ல. மற்ற நேரங்களில் ஜெபம் என்ன செய்கிறது என்றால், நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்கான பலனை நமக்கு கொடுக்கிறது. அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நாம் யுத்தம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்தது, சில நேரத்தில் மௌனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்போ நாம் ஜெபிக்கிறோம், உண்மை, வேத சத்தியங்களை கற்றறிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தை வெறும் தலையறிவுக்காக கற்றுக்கொள்ளக்கூடாது, அதை நம்முடைய வாழ்க்கையில் பிரயோகிக்க வேண்டும். இயேசு ஒரு இடத்தில் சொல்கிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும். அதாவது நம்மை பார்க்கிறவர்கள் நாம் இயேசுவினுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்வார்கள். அப்போ நம்மை பார்க்கிறவர்கள் நம்மில் என்னத்தை பார்க்கிறார்கள்? கிறிஸ்துவை பார்த்தால் கிறிஸ்துவின் பக்கமாக கவர்ந்து இழுக்கப்பட்டு வருவார்கள்.
ஆனால் நம்மில் கிறிஸ்துவை காணாமல் காண முடியாமல் இருப்பதனால் மக்கள் இயேசுவண்டை வராமல் இருக்கிறார்கள். இப்போ இது ஒரு கசப்பான உண்மை. நம்ம வேதத்தை படிப்பது மாத்திரமல்ல, ஜெபிப்பது மாத்திரமல்ல, வேத வசனங்களின்படி வாழ்ந்து கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கை கூடாக காண்பிக்கிறவர்களாக இருக்கணும். இப்பொழுது அன்னை தெரேசா, இப்போ அன்னை தெரேசா கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவர்கள், அந்த விதமான காரியங்களை குறித்து நான் சொல்ல வரவில்லை. நான் என்னத்தை உதாரணமாக எடுக்கிறேன் என்று சொன்னால், அவர்கள் இந்தியாவுக்கு போய் கிறிஸ்துவினுடைய அன்பை அந்த தொழுநோயாளர்களுக்கு காண்பித்தார். இப்போ இந்தியாவில் இருந்தவர்கள் கூட செய்யாத ஒரு காரியம். இப்போ அன்னை தெரேசாவை உதாரணத்துக்கு எடுப்பது சரியில்லை என்று ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சொல்லலாம். ஆனால் அதற்கு முன்பு பழைய காலத்தில் ஒரு 6ஆம் நூற்றாண்டில் என்று நினைக்கிறேன் ஒரு இந்த விதமான ஒரு கொள்ளை நோய் வந்தது. அந்த காலத்தில் ரோம அரசாங்கத்துக்கு கூட, இப்போ இன்றைய அரசாங்கங்கள் ஐரோப்பிய நாடுகளில் என்ன செய்கிறதோ அந்த விதமாக செய்யக்கூடிய ஆற்றலோ மனமோ ரோம அரசாங்கத்துக்கு இருக்கவில்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள், மக்களுக்கு உதவி செய்தார்கள். அதனால் அநேகர் மரித்தும் போனார்கள். ஆனால் அந்த கிறிஸ்தவர்கள் செய்த செயலை பார்த்த மற்றவர்கள் பெரும் திரளாக ரட்சிக்கப்பட்டார்கள். அப்ப இது இன்றைய காலகட்டத்திலும், அப்ப இன்றைக்கு அரசாங்கம் உதவி செய்கிறதனால் நம்ம பேசாமல் இருக்கிறோம். ஆனால் இந்த அரசாங்கம் இந்த விதமாக உதவி செய்வதற்கு முற்பட்ட காலத்தில், இந்த ஜனநாயக அரசியல் முறைகள் வந்ததற்கு பிறகுதான் இந்த விதமான அரச உதவிகள் மனிதர்களுக்கு கிடைக்கின்றது. ஆனால் சில அரசர்கள் பழைய காலத்தில் கூட உதவிகள் செய்திருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு பௌத்த மதத்தை இலங்கைக்கு கொண்டு வந்த முக்கியமான அந்த தேவநம்பியத்தீசன் என்கின்ற அரசன், வட இந்தியாவை சேர்ந்தவன், அவன் மருத்துவ உதவிகளை இலங்கைக்கு செய்ததை குறித்த கல்வெட்டு குறிப்புகள் இருக்கிறது. இப்போ அநேகர் சவால் விட்டு கேட்கிற ஒரு காரியம், இலங்கையை பொறுத்த வரைக்கும் பௌத்த மதமும் வெளிநாட்டில் இருந்து தான் வந்தது, கிறிஸ்தவமும் வெளிநாட்டில் இருந்து தான் வந்தது. ஆனால் இலங்கை பௌத்த நாடாக மாறிவிட்டது, கிறிஸ்தவ நாடாக இல்லை. 400 வருஷங்கள் ஐரோப்பியர்கள் இலங்கையை ஆட்சி செய்தார்கள். போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர், மொத்தம் 400 வருஷங்கள் அரச அதிகாரம் இருந்தது. அப்படி இருந்தும் சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு கொஞ்ச பேர் தான் கிறிஸ்தவர்கள். 99.9% கிறிஸ்தவர்களாக இருந்த கரையோர பகுதி இலங்கையில் ஆட்சி மாறியதற்கு பிறகு, சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு 12% அளவுக்கு கிறிஸ்தவத்தினுடைய எண்ணிக்கை குறைவடைந்து விட்டது. அந்த காலத்தில் என்ன செய்தார்கள், பலவந்தமாக மதம் மாற்றினார்கள், அரசு சலுகைகளை கொடுத்து மதம் மாற்றினார்கள். ஆனால் பௌத்த மதம் வந்தபோது மனிதர்களுக்கு உதவி செய்கின்ற அந்த மனநிலையில் வந்தது. இப்போ இது வந்து சரித்திரத்தில் உள்ள காரியம், தமிழர்கள் அறியாத ஒரு விஷயம், அதனால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ மக்களினுடைய மனம் அந்த மதத்தின் பக்கமாக கவரப்பட்டதற்கு காரணம், இப்போ பிற்காலத்தில் அது அரச மதமாக மாறிவிட்டது, ஆனால் ஆரம்பத்தில் மக்கள் அந்த மதத்தை பின்பற்றுவதற்கு காரணம், அந்த மதத்தை கொண்டு வந்தவர்கள் என்ன விதமாக தங்களுடைய அன்பை காண்பித்தார்கள். இப்ப இன்னொரு உதாரணத்தை சொல்ல, சில நேரங்களில் இந்த பௌத்த மத உதாரணமோ கத்தோலிக்க உதாரணமோ எங்களுக்கு பொருத்தமற்றதாக இருந்தால், 150 வருஷங்கள் போர்த்துகேயர் இலங்கையை ஆட்சி செய்தார்கள். அதற்கு பிறகு ஒல்லாந்தர் வந்தார்கள், 100 வருஷங்கள் ஆட்சி செய்தார்கள். ஒல்லாந்தர் வந்தபோது என்ன செய்தார்கள் என்றால், அவ்வளவு கத்தோலிக்க ஆலயங்களையும் அடித்து உடைத்து தரைமட்டமாக்கினார்கள். ஆனால் போர்த்துகேயர் வந்தபோது இந்து கோயில்களையும் பௌத்த விகாரைகளையும் உடைத்து தரைமட்டமாக்கினார்கள். அப்போ அந்த 100 வருஷ ஒல்லாந்தருடைய ஆட்சியில் கத்தோலிக்க மதம் முழுமையாக அழிந்து போய்விட்டது. ஒல்லாந்தர் கொண்டு வந்த மதம் டச் ரிஃபார்ம் சர்ச். இன்றைய இலங்கையை பார்த்தால் டச் ரிஃபார்ம் சர்ச் 2-3 இடங்களில் மட்டும்தான் இருக்கு, கத்தோலிக்கம் எல்லா இடமும் இருக்கு. இதுக்கு காரணம் என்னது,
ஒரே ஒரு குருவானவர் ஜோசப் வாஸ், இந்தியாவில் இருந்து வந்தவர். அவர் அந்த ஒல்லாந்தர் ஆட்சி செய்த காலத்தில், இப்போ கத்தோலிக்கர்களினுடைய நடைமுறை வந்து குருவானவர் அந்த ரோசரியை வைத்து, இப்போ கத்தோலிக்க மதத்தில் குருவானவருடைய ஆசீர்வாதம், குருவானவருடைய கரத்தில் திருவிருந்து பெறுகிறது, அந்த விதமான நிலைமைகள். எனவே அவர் மாறு வேடத்தில் இருந்து, அந்த காலத்தில் இந்த குஷ்டரோகம் வந்தது, அந்த காலத்தில் அவர் செய்த உதவிகள், யாருமே குஷ்டரோகம் வந்தால், இப்போ இன்றைக்கு கொரோனா வந்தால் யாரும் பக்கத்தில் போக பயப்படுகிற விதமாக, அன்றைக்கு குஷ்டரோகம் வந்தால் யாரும் பக்கத்தில் போக மாட்டார்கள். ஆனால் இவர் குஷ்டரோகத்தில் மரித்தவர்களை தன்னுடைய கைகளினாலே தூக்கி கொண்டு போய் புதைக்கிறார். அப்போ இந்த விதமாக அவர் செய்கின்ற செயல்கள் என்ன செய்தது? மனிதர்களை கவர்ந்தெழுத்தது. இப்போ அன்னை தெரேசா, இந்த விதமான உதாரணங்களை நான் ஏன் கொண்டு வருகிறேன் என்றால், இப்போ நாம் ஆவிக்குரிய சபையை சேர்ந்தவர்கள், நம்மால் இந்த பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற மக்களை நம் பக்கமாக கவர்ந்தெழுக்க முடியாமல் இருக்கிறதற்கான காரணம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த கொரோனாவுக்கு முன் நாம் எப்படி இருந்தோமோ அப்படியே தான் கொரோனாவுக்கு பிறகும் இருக்க போகிறோம் என்றால் எந்த எழுப்புதலும் வராது.